ஐ ஆம் ரங்கசாமி, சஞ்சய் ரங்கசாமி. எனக்கு மெமரி லாஸ். இது புதுமையான மெமரி லாஸ். அது என்னென்னா சினிமா மெமரி லாஸ். இது வரைக்கும் பார்த்த எல்லா படமும் மறந்து போச்சு. நம்ம ஊரில் என்ன பேசினாலும் சினிமா ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேசுகிறதே இல்லைங்க. அதனால் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்க படங்களை என் ரோபோ உதவியோட பார்க்க போகிறேன். ஏ ரோபோ, வணக்கம் சொல்லு. ஏய், என்ன சொன்ன என்ன சொல்லிட்டு இருக்க? உனங்க வணக்கம் சொல்லு. வணக்கம். எனக்கு சினிமா பற்றி எல்லாம் மறந்தாலும் தலைவர் மட்டும் மறக்கிறீங்க. ஆமாம், தலைவர் வடிவேல். இது ஏன்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் அதுக்கு நாடி நரம்பு ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு சொன்னார். அதுக்கு அங்கிருந்த நர்ஸு சிரித்தாங்க. அது என்ன சினிமா ரெஃபரன்ஸ் ரொம்ப? இந்த படம் பேர் பாஷா. படம் நல்லா இருக்குமா? நல்ல படம் தான். தியேட்டரில் 3 வருஷம் முடிச்சு. ஓ, அவ்வளோ நல்ல படமா? சரி, போடு பாப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினி. சூப்பர் ஸ்டாரா? பெரிய ஆள் போலைய. ஆமாம், ரொம்ப ஃபேமஸ். அவரை தலைவர்னு சொல்லுவாங்க. ஏ ரோபோ, என்ன கிண்டலா? என்ன கிண்டல் பண்ணுறியா? இவர் தலைவர்னா அப்போ என் தலைவர் வடிவேல் யார்? ஆ, அப்புறம் இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. யார்? ஆ, இந்த கட்சி எல்லாம் அரசியல் பண்ணுறாரே, அவர் தானே? செல்படி வாங்க போகிற. என்னது, என்ன சொன்ன? சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் எல்லாரையும். ஓ, ஆமாம் ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ரோபோ பில்டப் பயங்கரமாக இருக்குது. கல்யாணத்துக்கு காசு தராரு, ஆப்ரேஷனுக்கு காசு தராரு. நிஜமாக இது நல்ல படம் தானே? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இதாக இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு சொல்லு. ப்ளூ சட்டை மாறலாம் இருக்காது. அது யார் ரூபா ப்ளூ சட்டை மாற? அது உனக்கு சொன்னால் முடியாது. சரி, படத்தை ப்ளே பண்ணு. வாவ், வாட் அ மண்டை ரோபோ. எனக்கு இப்படி பூசணிக்காய் உடைக்கலாம். நீ எப்படி செஞ்சா பூசணி உடையாது, மண்டை தான் உடையும். ஏ ஆட்டக்காரன், ஆட்டக்காரனா தெரிஞ்ச ரூட்டுக்காரன். இது ரொம்ப சென்டிமெண்டான படம் போலிய. இது ஆக்ஷன் படம். ஃபேமிலியே பாசமாக இருக்காங்க. ரொம்ப அப்பாவே நல்ல மனுஷனாக இருக்கார் ரொம்போ. சண்டையே பிடிக்காதுன்னு சொல்கிறாரு, இதை போய் ஆக்சன் படம் சொல்கிறிய. வாவ், வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். இது யார் ரோபோ? இவங்க நக்மா, இப்போ ஒரு அரசியல்வாதி. ஓ, ஹீரோவும் அரசியல்வாதி, ஹீரோயின் அரசியல்வாதியா? டெக்னிக்கலா ஹீரோயின் மட்டும்தான் அரசியல்வாதி, ஹீரோ கிடையாது. ஏதோ ஒன்று. இது யார் ஆம்மையில் பெரிய வில்லம் உடைய? வாவ், ட்விஸ்ட். மாணிக்க அப்பாயி நினச்சா போலீஸ் டிஐஜி எழுந்து நிற்கிற அளவுக்கு பெரிய தானா? சும்மா சும்மா கேள்வி கேட்காம படத்தை பாரு. சரி சரி, படத்தை போடு. ரொம்ப திமிராயிருச்சு உனக்கு. ஓ மை காட், ஆட்டோ இப்படி பண்ணுறாங்க. மாணிக்கத்துக்கு கோபம் வருது, பெரிய சண்டை வரப்போகுது. சே, அந்த ப்ராமிஸ்னால ஃபைட்லாம் போச்சே. அந்த மியூசிக் ரொம்ப ஆர்ட் டச்சிங்காக இருக்குது. அழகு அழகு, ஹீரோயின் ரொம்ப அழகு அழகு. மாணிக்க நிறைய கெட்டப். அது கெட்டப் இல்லை, காஸ்ட்யூம். சரி, நிறைய காஸ்ட்யூம் வராது. இந்த கண்டக்டர் காஸ்ட்யூம்னு மட்டும் ரொம்ப ரியாலிட்டி நடிச்சிருக்காரு. எப்படி ரோபா? அவர் ஹீரோவாக முன்னாடி கண்டக்டராக இருந்தார். ஒரு வேலை அதனால இருக்கலாம். வா, சூப்பரில்ல. ஆமாம், இந்த சீன் சூப்பர்.
டான்னு தெரியாமல் லந்த கொடுக்குறான். இந்த டைலாக் சாம ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாசா பாசா பாசா. ஒரு தடவை சொன்னா, நூறு தடவை சொன்ன மாதிரி. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட நம்ம சொன்னானே சொன்ன பயங்கரம். தம்பி அடிக்கிறான் மாணிக்கம் பாஷாவாக மாறப்போனான், சண்டை வரப்போகுது. ஓ மை காட், இப்போவும் சண்டை இல்லையா? பின்ன ஒரு டான கேட்டவன், பின்ன ஒரு டானை கட்டி போட்டு அடிக்கிறாங்க, சிரிச்சுட்டே அடிவாங்க, எப்படி அடைக்காமல் இருக்கிறது? தங்கச்சி மேலே கையை வச்சோன்னே மாணிக்கத்துக்கும் வந்துருச்சு. டைலாக்னா சூப்பர். உள்ளே போ, இன்னொரு தடவை முன்ன பார்த்தேன். அப்புறம் ரோபா ஃபைட்டு மாதிரி ஏன் சட்டையை நகர்த்தி வைத்த காட்டினாரு? ஓஹோ, இன்டர்வல் அப்படின்னா என்ன? அப்படியா? அப்போ இது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். இதோ இதுதான் அந்த டாக்டர் சொன்னார் என்கிட்ட. நாதி நரம்பு ரத்தம் கலந்துருக்கு. என்ன திடீர்னு மாணிக்கத்துக்கு தாரி வந்துருச்சு? ஓஹோ, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, அப்படி திடீர்னு என்ன ரோபோ அஸ்கிய பேசுறது மாணிக்கம்? ஓஹோ, இருக்கட்டும் இருக்கட்டும். இவர் யார் பயங்கரமாக இருக்கார்? இவர் தான் ஆண்டனி படத்தோட பா டெரராக இருக்கார். வாய்ஸோட பேஸாக பயங்கரமாக இருக்கு. அப்படி தான் இருக்கும். இவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வில்லன்ஸில் ஒருத்தர். இந்த மாறி மாறி கண்ணை காட்டுறதுனா சூப்பரு. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, பாஷாவோட கூலர்ஸ் ஃப்ரேமே இல்லாமல் எப்படி நிற்கிது? ஏ ரோபா, என்னாச்சு? இந்த கேள்வி என் டேட்டா பேஸ்லேயே இல்லை, யாரும் கேட்டதே இல்லை. அதான் என் ப்ராசஸர் ஹேங் ஆகுது. சரி சரி, கேள்வி கேன்சல். தேங்க்யூ. இதுவும் ஃப்ளாஷ்பேக்கா? ஆமா, ஃப்ளாஷ்பேக் உள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக். நண்பனை கொண்டுட்டு இருக்காங்க, ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான்ல. சைக்கிள் கிடைச்சிருக்காது. அது சரி. ஓ, இப்படி தான் மாணிக்க பாஷா ஆறாரா? எட்டு சாங் நைஸ். எட்டும் எட்டுன்னா 64. 64க்கு மேலே இருந்தால் நிம்மதி இல்லை. இப்போ ரஜினிக்கு ஏஜ் என்ன? ரஜினிக்கு இப்போ 69 வயசாகுது. அப்போ அவருக்கு நிம்மதி இல்லையா? இப்போ எனக்கு தெரியாது. கண்ணாடி விழுந்துருச்சு. அங்க என்ன நடக்குது? நீ என்ன பார்த்துட்டு இருக்க? பார்த்தேன், ரொம்ப நேரம் அந்த கண்ணாடி கீழே உழுகாம இருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தேன்னா அதான் எக்ஸைட். அது மட்டும் இல்லாம பாஷா அப்பா சாவதான் போறான்னு எனக்கு தெரியுமே. எப்படி? அதை எடுத்துனே அவர் படத்துக்கு மாற போட்டிருந்தது.
இது ஃப்ளாஷ்பேக்னால் அது நடக்கணும்ல. ஆண்டனி சாகலியா? ஆமாம் சாகலை, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வில்லன் திரும்ப வந்தாச்சா? ஜெயிலில் முடியை கட் பண்ணி சேவ் பண்ணுவாங்க தானே? ஆமாம், ஆனால் இப்படி இருந்தால் தான் நல்ல எஃபெக்டாக இருக்கும். ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்த மாதிரி. அப்போ சரி. படம் முடிஞ்சது, வில்லனை கொண்டாச்சு. இப்போ என்னம்மா நடிச்சிருக்காரு வில்லன்? நீ என்னமோ சொன்னீங்க. ஆ, மாரிலேசன், சூப்பர். அவர் பேர் என்ன? இப்போ என்ன பண்ணுறாரு? இறந்துட்டாரு. என்ன சொல்கிற ரூபா? ஓ மை காட், வெரி பேட். நீ அவருக்கு ஃபேன் ஆயிட்டியா? ஃபேனா? அப்படின்னா நமக்கு யாரையும் ரொம்ப பிடிச்சேன், அவங்களுக்கு நம்ம ஃபேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆமாம், நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? ம், சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.